வணக்கம் வணக்கம். வணக்கம். நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறதா? ஆமாங்க ஆமாங்க, கேள்விப்பட்டேன். ரொம்ப விரும்பி பார்ப்பேன். விரும்புவேன். உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி சீரியல் பார்ப்பீங்க, எந்த சேனல் அதிகமாக பார்ப்பீங்க, உங்கள் ஊர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் ஊர் வந்துங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவுக்கு பக்கத்தில் மல்லகொண்டன் பாளைய கிராமம். நான் வந்து கார்பெண்டருங்க. விஜய் டிவியில் வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால அந்த கதை அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதில் அந்த பெரிய அண்ணன் மூர்த்தி கேரக்டர் பார்த்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த காட்சி வந்து அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அவர் நடிச்சிருக்காரு. ஆமாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு மூத்த அண்ணன் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கணும், அதே மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு குடும்ப தலைவன் வந்து இப்படித்தான் இருக்கணும் குடும்பத்தில் அப்படிங்கிறத அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அதில் கண்ணன் கேரக்டரு, ஜீவா, கதிர் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஜமுன் நடிச்சிருக்காங்க. கண்ணன் வந்து நல்லா யதார்த்தமாக பண்ணியிருக்கார். கடைசி பையனாக இருந்தால் அவனுக்கு எப்படி செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் உணர்ச்சி பூர்வமாக அதை உணர்ந்தேங்க. என்னுடைய முதல் மனைவி பேர் தனங்க. அந்த தனத்து மாதிரியே இந்த தனமும் ரொம்ப ரொம்ப ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணாக இருக்கிறவன், ஒரு குடும்பத்தில் மூத்த பொண்ணாக இருந்தான்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவ்வளவு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவங்க பேச்சுவார்த்தை சரி, உடைகளும் சரி, அவ்வளவு ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. தினம் ஆமாங்க ஆமாங்க, என் மனைவி வந்து அவ்வளவு அடக்க ஒடுக்கமாக ஒரு குடும்ப பொண்ணாக இருந்தார். அதே மாதிரி இங்கே மூர்த்தி அண்ணனுக்கு ஒய்ஃபாக வர்ற அந்த அம்மாவும் ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. தினம் கரெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பொண்ணாக இருக்கிறவா எவ்வளவு அமைதியாக இருக்கணும், மூத்தவளாக இருக்கப்போ எப்படி இருக்கணும், தனக்கு இளைய தம்பி சம்சாரத்தை எப்படி நடத்தணும்னு ரொம்ப உணர்ந்து நடத்திருக்காங்க. கதை வசனம் எந்த மற்ற சீரியலுக்கு அதுக்கு எப்படி இருக்குது? அதாத்துங்க, அந்த கதையை வசனம் எழுதுனவங்க எவ்வளவு அனுபவித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாக நான் விடாமல் பார்த்துட்டுக்கிறதுனால தான் அதை உணர்ச்சி பூர்வமாக என்னால் உணர முடியுதுங்க. ஒரு குடும்பத்தில் இருந்தால் இப்படித்தான் இருக்கணும். அந்த ஒரு கதையை நடத்துறதுன்னா அதில் ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறாங்க. இந்த வசனத்தை எழுதுனா ஜனங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக சிந்தித்து எழுதியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிஜ வாழ்க்கையில் அதை நிறைய நான் பார்த்தாச்சுங்க. பாண்டீஸ்வர் எப்படி உங்கள் வாழ்க்கையோட எப்படி? ஆமாங்க, சார், எனக்கு வந்து மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்க. அவங்களை எல்லாம் நல்ல முறைக்கு வழி நடத்துறதுக்கு இந்த நாடகத்தினுடைய சீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி எப்படி இருந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்து தான் நானும் வழி நடத்தினேன். எங்கள் பசங்களும் அப்படி தங்கமான பசங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி என்னுடைய மூணு பசங்களும் ரெண்டு பொண்ணுகளும் அவ்வளவு கெட்டியாக அதே மாதிரி நடத்திட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுங்க. எங்கள் பொண்ணுங்க கடைக்குட்டி அந்த சீரியல் போடாதுக்கு முந்தைய அப்பா பாண்டியன் ஸ்டோர் போட்டாச்சு, நீங்கள் வாங்க அப்படிங்க. நான் எத்தனை வேலை இருந்தாலும் அதை நிறுத்திட்டு வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேனுங்க. அதே வசனத்தை பாராட்டணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களுக்கு தெரியுமா அது எழுதுறது வந்து ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதுறாங்க? ஓ, சரி 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 சரி, பெண் எழுத்தாளர் தான். சரி 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 சரி, பரவாயில்லைங்க. அவங்க நம்பர் இருந்தால் எனக்கு சொல்லுங்க, அவருங்க கூட நான் நேரடியாக பேசுகிறேன். அந்த கதை வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. குடும்ப பாங்கான கதை, எல்லோரும் இதை அவசியமாக பார்க்கணும். எல்லோரும் பார்த்துட்டானா அண்ணனுடைய தம்பிக்கு எப்படி இருக்கணும், தம்பிக்கு மேலே அண்ணன் எப்படி பாசத்தை பிச்சிருக்கானுங்கிறத அதில் துல்லியமாக போட்டு காட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எங்கள் நம்மளோட பேச்சுக்கு யாரும் மீறி பேச மாட்டாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், பாண்டிச்சூர் கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, மீண்டும் சந்திப்போம். நான் எல்லா நாடகத்தையும் நான் சொல்லணுங்க. அந்த ரைட்டரோட நம்பர் எனக்கு சொல்லுங்க, அவரு கூட நான் பேசணும். என்னங்கன்னா அருமையான கதை அமைப்பு, அதுக்காக சொல்கிறேன்.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒவ்வொரு மனுஷனும் வாழ துடிக்கணுங்க, இப்படித்தான் இருக்கணும். ஒரு தொழிலில் மூவ் பண்ணுறதுன்னா எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறதால போட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாங்க, கருத்தை அவங்கள்ட்ட பதிவு பண்ணுறேன். ஆமாங்க ஆமாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாங்க, நீங்கள் பேச ஆமாங்க ஆமாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி.